எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மினிமலிசம், ஃபுல்ஃபில்மெண்ட் இன் ரியல் லைஃப். மினிமலிசம் நிறைவை தரும் நிஜ வாழ்க்கை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் மூணு பசங்க. எங்கள் மூணு பேரையும் படித்து வளர்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க ரெண்டு மூணு இடம் வாங்கி சொந்த வீடு கட்டி இன்றைக்கும் ஒரு ரூபா கடன் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க மினிமலிசம் என்ற ஒரு கோர்ஸே தெரியாமல், அப்படின்னா என்னென்னே தெரியாமல் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சாங்க. நான்லாம் வேலைக்கு போகும்போதே 5 digit சேலரி, 5 car வச்சுருந்தேன், 400 property வச்சுருந்தேன், நகை இதெல்லாம், அதாவது ஒரு பகட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். அப்போ இப்போ அதுக்காக அனுபவிச்சுட்டும் இருக்கோம், ஓகேவா? இன்றைக்கி பொதுவாகவே இளைஞர்களுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, வாரத்தில் நான் சொல்கிறேன், ஐடி கம்பெனி ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டால் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுறாங்க. பொதுவாக நம்ம சொல்கிறது 8 மணி நேரம் வேலைன்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தா ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் தான் வேலை பண்ணணும். ஆனால் இன்றைய இளைஞர்கள் 50 மணி நேரம், 60 மணி நேரம், 70 மணி நேரம் கூட ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்க. கை நிறைய சம்பாதிக்க 6 digit சம்பளம் கூட வாங்குறாங்க. அப்புறம் 7வது 8வது நாள் இருக்குல்ல, சாட்டர்டே சண்டே, என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நிறைய பொருளை வாங்கி குவிச்சுக்கிறாங்க, பகட்டு வாழ்க்கை வாழ்கிறாங்க. இல்லை பகட்டு வாழ்க்கை நம்ம சொல்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, இங்கேருந்து வீட்டில் இருந்து ஆஃபீஸ் வந்து 5 நிமிஷத்தில் நடந்து போக முடியும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு கார் வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பகட்டு தான். அப்போது கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு போதும், 3 bedroom ஃப்ளாட் வாங்கிப்பாங்க. இது தேவையானு யோசிக்கணும். எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஒரு ஃபோன் தேவை தான், ஆனால் 100,000 ரூபா செலவு பண்ணி தான் ஒரு ஃபோன் வாங்கணுன்றது வந்து தேவையானு யோசிக்கணும். இதெல்லாம் தான் பகட்டு வாழ்க்கை. இதை அமெரிக்காவில் இருக்கிற ரெண்டு இளைஞர்கள், அவங்களுடைய 30வது வயசில் அவங்க ஐடி கம்பெனியில் 6 digit சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது, நம்ம வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது, கணாமுனான்னு வேலை பண்ணுறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், பொருளை வாங்கி 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 வைக்கிறது தான் சுகம்னு நினைக்கிறோம். அந்த சுகம் கிடைக்காதனால பார்ட்டிக்கு போகிறாங்க, பிக்னிக்னு சொல்லி வெளியூருக்கு போகிறாங்க, டான்ஸு, டிஸ்கோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு போகிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு மனநிறைவு வரல. ரெண்டு இளைஞர்கள், ஜோஷுவா ஃபீல்ஸ்னு ஒருத்தர், ரயான் நிக்கோடெமஸ்னு ஒருத்தர், இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த மினிமலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இதை அவங்க காலேஜஸ் யூனிவர்சிட்டி போய் 2009 ப்ரீச் பண்ணிட்டு வராங்க, சொல்லிட்டு வராங்க, ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கூட இந்த மினிமலிசம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி வாழணும் அப்படின்ற கோட்பாடோடு தான் வாழ்ந்து காட்டுறாங்க. அதாவது இருக்கிறதுல நிறைவாக இருக்கணுன்றது தான் அவங்க சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. இதில் ஜோஷுவா ஃபீல்ஸ் சொல்கிற ஒரு வாழ்க்கைக்கு தேவையான, மினிமலிசத்துக்கு தேவையான ஒரு 5 points பார்ப்போமே. அதில் சொல்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, பட்ஜெட்டட் லைஃப்பில் வாழுங்கன்னு சொல்கிறார். பட்ஜெட்டட் லைஃப்னா உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதுக்குள்ள வாழ்க்கையை நடத்துங்க. வருமானத்தை மீறின செலவு பண்ணாதீங்க. அதாவது நாளைக்கு நான் சம்பாதிச்சிருவேன், நாளைக்கு அப்படி வந்துடும், புதுசாக எங்கேருந்தாவது வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் சேலரி ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் போட்டு 12,000 வரும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மாதம் தான் இன்க்ரிமெண்ட் வருமேன்னு சொல்லி அந்த 2,000 இப்போயே செலவு பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். ரெண்டாவது அவர் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, லிவ் வித் மினிமம் அப்படின்றார். இப்ப பாருங்களேன், நமக்கே இந்த இருக்கும், நம்ம ஒரு பீரோ திறந்தோம் வச்சுக்கோ, நம்ம வீட்டு பீரோ திறந்தோம் வச்சுக்கோ, நமக்கே ஒரு 30-40 shirt வச்சிருப்போம். ஆக்சுவலா அந்த 30-40 shirt நம்ம போடுறோமான்னு பார்த்தா ஏதோ ஒன்று ரெண்டா திரும்ப திரும்ப போடுவோம், பாக்கி எல்லாம் அப்படியே இருக்கும் அந்த ரூம் கூட. அதுலயே ரியலா தேவையா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா நல்லது. இதுக்கு ஒரு நல்ல சிறந்த உதாரணம் என் மாமனார், வைஃபோட அப்பா. அவரு இன்னைக்கும் பாருங்களா, ரெண்டு பேண்ட் தான் வச்சிருக்காரு, 2 shirt தான் வச்சிருக்கிறார், 1 lungi வச்சிருக்கிறார், அவரே துவைச்சு துவைச்சு போட்டுப்பார். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஓணம் விஷுன்னு எல்லாம் வரும்போது, இப்போ நாங்கள் வந்து வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சண்டைக்கு தான் வருவார், ஏன் வாங்கி கொடுத்த, உன்னை யார் வாங்கி கொடுக்க சொன்னதுனே கேட்பார். அவங்க இருக்கிறது நான் என்ன பண்ணுறது, அதாவது அவங்க இருக்கிறதுல சந்தோஷப்படுறோம். அது போட்டுட்டு இருக்க ஷர்ட் கிழிஞ்சா மட்டும்தான் இனி ஒன்று வாங்குவார், அது ரொம்ப காஸ்ட்லியாக வாங்க மாட்டார், 500 ரூபாக்குள்ள மேலே ஷர்ட் யோசிக்கவே மாட்டார். அவர் சொன்னார், இருக்கிறதுக்கு தேவைக்கு தான் நம்ம போடணுமே தவிர கணாமுனான்னு வாங்கி அடுக்கிறது கரெக்டு கிடையாது. அது நம்ம ஊரில் நமக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் இந்த மினிமலிசம் சொல்லி கொடுக்காமே ப்ராக்டிஸ் பண்ணவங்க, நமக்கு இப்போ யாராவது சொல்லி கொடுத்தா தான் நம்ம மாறுவோன்ற கண்டிஷனில் இருக்கிறோம்.
ஜோஷுவா சொல்ற மூணாவது பாயிண்ட் வந்து பிளான் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாரு. அதில் அவர் சொல்றது வந்து, இப்போ உடல் ரீதியாக ப்ராப்ளம் வர்றது வந்து திடீர்னு ஒரு மெடிக்கல் செலவு வருதுன்றது யாரும் எதிர்பார்க்கறது கிடையாது, அதுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கங்கன்னு சொல்கிறார். பாருங்களா, இப்போ குடும்பத்தில் நாலு பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5000 ரூபா கூட ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாக்கு வந்து இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிடைக்கணும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு ஒரு இன்சூரன்ஸ் செலவு வந்ததுன்னா ஒரு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே ஒரு 5000 ரூபா போனாலும் பரவாயில்லன்னு பண்ணலாம். நம்ம யூடியூப் சேனல்லே வந்து இன்சூரன்ஸை பற்றி நம்ம என்ன சொல்லிக்கோம், வேண்டான்னு சொல்லிக்கோம். அது லாங் டர்ம் ப்ராஜெக்ட் போட வேண்டாம், நம்ம சங்கமத்தில் இருக்கும், என்றைக்கு வேணால் எது வேணால் நடக்கலான்றதுக்காக சொல்கிறோம். ஆனால் இந்த வருஷத்துக்கு போட்டு இந்த வருஷத்துக்குள்ளேயே அதோட ரிசல்ட் பார்த்து முடிக்கிற மாதிரி இருந்தால் பண்ணுறது தப்பு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும், நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், இந்த மாதம் செலவானதெல்லாம் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து 1-4 வாட்டி பார்க்க சொல்கிறார். எந்த செலவை நம்ம குறைக்க முடியும், எந்த செலவை நிறுத்த முடியும் அப்படின்னு பாருங்கள். இதை வந்து உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு மீன் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றார். இப்போது பொதுவாகவே இந்த மினிமலிசம் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது கஞ்சத்தனம் அப்படி இருக்கணுன்ற சொல்கிறாங்கன்னு இல்லை. பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு 8 மணி நேரம் வேலைன்றது வந்து அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், பாக்கி நேரம் குடும்பத்துக்கும் செலவு பண்ணால். யார் ஒருத்தர் ஒரு நாள் 8 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்றாங்க. இப்போ இந்த ஜோஷா ஃபீல்ட் சொல்கிறது என்னென்னா, 8 மணி நேரம் வேலை பண்ணுங்கள், பாக்கி இருக்கிற நேரம் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக உங்கள் குடும்பத்தோடையும் நீங்கள் என்னென்ன விரும்பி பண்ணுறீங்களோ அதில் செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் ஜோஷுவோட மெத்தட். அவர் கஞ்சனாக வாழுங்கன்னு சொல்லலை, இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறார். நாலாவது அவர் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, குவஸ்டியனிங் தி பர்ச்சேசஸ் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, அந்த பொருளை வாங்கும்போது அது ரியலாக தேவையான்னு 1-2 வாட்டி யோசிங்க. இப்போ வாங்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு மாதம் தள்ளி போடுங்க. அதாவது நம்ம ஒரு பொருளை வாங்கிறத கட்டாயமாக வாங்கி ஆகணுமான்றத நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். அது தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 20-30 நாள் தள்ளி போடுங்க. அந்த 20-30 நாள் அது கம்பல்ஷன் என்னன்னு பாருங்கள். ரியலாக நமக்கு இருந்தால் தான் அது காரியம் நடக்கும்னு தோணுச்சுன்னா அப்புறம் வாங்குங்க. பாருங்களேன், இப்போ நான் என்னோடய பர்சனல் அனுபவம் என்னென்னா, நான் ஒரு 5-6 கார் வச்சுருந்தேன், 5 கார் தான் வச்சுருந்தேன். இப்போது நான் எல்லா கடனும் அடித்து திருப்பி கொடுத்துற ஆவன், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இனிமேல் கார் வாங்குவானான்றது ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். ஏன்னா இப்போ வாரத்துக்கே குழந்தைங்களுக்கு சாட்டர்டே வரைக்கும் ஸ்கூல் இருக்குது, சண்டே மட்டும்தான் வெளியே போகிறோம். வெளியே போகணுன்னா ஊபர் புக் பண்ணாவே 500 ரூபா தான், ஒரு மேக்ஸிமம் சென்னை சிட்டியில் எங்கே போனாலும் அவ்வளோதான் ஆகும், அது கூட ஆகாது, 300 ரூபா கூட போயிடலாம் ஒரு இடத்துக்கு. இப்போ திரும்பி வரணும்னா 600 ரூபா தான் ஆகும். அப்போ ஒரு மாதத்துக்கே 4 வாட்டி போனால் 2400 ரூபா தான் ஆகும். ஸோ ஒரு 3000 ரூபாக்குள்ளே என்னோடய ட்ரிப்பே முடிஞ்சிடும். ஆனால் இப்போ ஒரு புது காரு லோ எண்ட் மாடல் வாங்கினாவே நீங்கள் இஎம்ஐயாக 7000 ரூபா கட்டணும். அதுக்கு இல்லாமல் அதுக்கு மேலே நீங்கள் டீசலோ பெட்ரோலோ போடணும், அதுக்கு மேலே அதுக்கு வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணணும். எப்படி பார்த்தாலும் 10-15 ரூபா செலவு இருக்குது. தேவையே 3000 ரூபாக்குள்ள செலவு தான் இருக்குது நமக்கு. இல்லைன்னா தினசரி வெளியே போக வேண்டிய நிலைமை இருக்கிறவங்க கார் வாங்கினா நல்லது. ஸோ இதுதான் ஒரு பர்ச்சேஸாக பிளான் பண்ணுறதுன்றது. அவர் சொல்கிற 5வது விஷயம் என்னென்னா, நம்ம கிட்ட இருக்கிறத தான தர்மம் பண்ணணும், கிவ் டு தி சொசைட்டி அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, வேரன் பஃபெட் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பெரிய கோடீஸ்வரர், உலகத்தில் 2nd கோடீஸ்வரர்னு சொல்லியிருக்கான். அவர் வந்து இன்றைக்கும் அவர் ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் தான் இருக்கார். நிறைய கோடிக்கணக்காக பணம் இருக்கேன்னு சொல்லி இடம் வாங்கி பெருசாக கட்டி அப்படிலாம் போகல அவர். இப்போது பில் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்பர் 1 பணக்காரராக இருக்கார். அவர் என்ன மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து உலக தான தர்மம் பண்ணிகிட்ருக்கார். அவரோட சொத்தியும் கொடுக்குறார், நிறைய பில்லியனரோட அவங்கக்கிட்டேருந்து டொனேஷன் வாங்கி இந்த சேவையை பண்ணுறார். ஸோ இந்த 5 விஷயங்களை பண்ணுங்கன்னு சொல்கிறார் அவர். ஸோ மினிமலைசேஷன்றது வந்து, மினிமலிசம்ன்றது வந்து கஞ்சத்தனம் கிடையாது, ஒரு பகட்டு வாழ்க்கை வாழாமல் ஒரு நிஜ வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு மெத்தடு. இதையே பரமாத்மா ராஜயோகத்துலையும் சொல்கிறார். ராஜயோகத்தில் எப்படி சொல்கிறாரு, இப்போ சங்கமத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி வாழணும்னா, திரேதாயுக ராமன் வந்து ராஜா தான், அவர் காட்டில் இருக்கும்போது எவ்வளோ சிம்பிளாக இருந்தார், அப்படி தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்கிறார். உங்ககிட்ட காசு இருந்தால் கூட நீங்கள் செலவு பண்ணுங்கள், நியாயமாக செலவு பண்ணுங்கள், ரொம்ப பக்கெட்டாக செலவு பண்ணாதீங்க, நிறைய தான தர்மம் இந்த சர்வீஸில் கொடுங்க, உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கோங்க, கார் ஒன்று வாங்கிக்கோங்க, வீடு வாங்கின கட்டிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க, ஆனால் ரொம்ப லாவிஷாக இருக்க வேண்டாம் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். ஓகே, நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நம்ம யூடியூப் வீடியோவை பார்க்குற ஆண்கள் சதவீதம் எவ்வளோ, பெண்கள் சதவீதம் எவ்வளோன்னு. ஒரே எனக்கு தெரிஞ்சு நான் கமெண்ட்ஸ் பார்த்த வரைக்கும் ஒரே ஒரு ஆத்மா தான் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆண்கள் 65%, பெண்கள் 35%. இல்லை பியூட்டி என்ன, இந்தியாவில் தான் அதிகமாக பார்க்குறாங்க. இவரெல்லாம் எல்லாமே ரெஜிஸ்டர்டு யூஸராக இருந்தால் தான் அது ரெக்கார்ட் ஆகும்.
அப்போ ரெஜிஸ்டர்டு யூசர் வந்து ஒரு ஆணாக இருக்காங்கன்னு வச்சாங்கன்னா, பார்க்குறவங்க அவங்க மனைவியோ குழந்தைங்களோ பெண்களாக இருந்தால் கூகுள் என்னன்னா ஆணுன் தான் எடுத்துக்கும். அதனால தான் இந்த 65% காட்டுது. ஸோ இந்த ரெக்கார்டு கரெக்டானு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் ஐடியில் பெண்கள் பார்க்கும்போது இந்த ரெக்கார்டு ஐடி தப்பாக இருக்கும். எந்த ஒரு யூடியூப் சேனலுக்கும் சக்ஸஸ் எப்போனா பார்க்குறவங்க 50% ஆண்களும் 50% பெண்களும் இருக்கும்போது தான். நான் அப்படி இருக்கணும் தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஆனால் யூடியூப் சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது தான், 65% ஆண்கள் 35% பெண்கள் தான் பார்க்குறாங்கன்னு யூடியூப் சொல்லுது. ஸோ இதில் நம்ம நினைக்கிறது வந்து இந்த 15% ஆண்கள் அடியில் பெண்கள் பார்க்குறாங்க நான் புரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். அப்படி பார்த்தா 50-50 இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அதுதான் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே, நம்மளும் இந்த நேரத்தில் இந்த மினிமலிசம் ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.